ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டொராபி ட்ராமாஸ். நாம் இன்றைக்கி ஓமை கோஸ்டஸ் ட்ராமாவோட எபிசோட் 7 பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் சொல்கிறது பிடிச்சிருந்தால் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, போய் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாமியார் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோயின் உடம்புக்குள்ளே தான் இந்த கோஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்திட்டே போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது அவங்க நைஸாக அந்த ஹீரோயின் உடம்பு வந்து கோஸ்ட் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சு போயிட்டு பக்கத்தில் ஒரு பஸ் போகுது, அந்த பஸ்ஸில் அப்படியே தாவி ஏறி போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோயினும் இன்னொரு பக்கம் போயிடுறாங்க. அப்புறம் இந்த சாமியார் இருக்காங்கல்ல, அவங்க டாக்ஸியில் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அவங்க பஸ்ஸில் உட்காந்துட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க கோஸ்ட்டு. இங்கே பார்த்தா ஹீரோயின் வந்து என்னென்னே தெரியாமல் நடந்து போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் நின்றுட்டுருக்கார், இவன் ஏன் லேட்டாக வரா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவங்க யோசிக்கிறாங்க, இவங்க இவர் ஏன் எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்கும் சாரி சொல்லிடுவோம், அதனால் நம்ம எப்பவும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லிடுறான். உடனே இவர் பார்க்குறாரு, என்ன இவர் திரும்பவும் சாரி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையை தொட்டு பார்க்குறாரு. உனக்கு ஃபீவர்லாம் எதுவும் இல்லையே, திரும்ப எதுக்கு திரும்ப சாரி சொல்கிறா, டிப்ரெஸ்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ டிப்ரெஸ்டாக இருந்தது எப்போவுமே சாரி சாரி சொல்லிட்டே இருப்ப அப்படின்னு கேட்டோன்னு முழிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சரி டிப்ரெஷனோ இல்லை மீனியாக்கோ பரவாயில்ல, நீ வண்டியில் ஏறு, நம்ம ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, அன்றைக்கி குக்கிங் ப்ரோக்ராமில் ப்ராப்ளம் ஆச்சு, அது எப்படி என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அது நல்லா தானே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நல்லா தான் போச்சு, ஏன் உனக்கு தெரியாதா, நீ தானே பண்ண, அதை பற்றி பெருமை பேசணுமா இப்போ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, நீ பண்ண தப்ப நீயே தான் சரி பண்ண அப்படின்றாரு. அப்புறம் இப்போ நம்ம போகிற ரெஸ்டாரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் பார்த்து சொல்லு ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்த்தவங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோ இருக்கிறத பார்க்குறாங்க. எப்படா ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் இங்கே வந்து இந்த கோஸ்ட் இருக்காங்களே, அவன் பஸ்ஸில் இறங்கி பஸ்லேருந்து இறங்கி நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்பாடா இந்த சாமியார் கரெக்டாக ஆளை கண்டுபிடிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வராங்க. இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் நான் மாட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நாமக்சன் உடம்புல இருக்க அதை கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வராங்க, யோசிச்சுட்டே வராங்க. அப்போ பார்த்து கரெக்டாக அவங்க பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு ஐயோ என்னை விட்டுரு, என்னை விட்டுரு விட்டுரு வேணாம் அக்கா சொல்லுவாங்க, அக்கா இந்த மாதிரி பண்ணாதீங்க என்னை விட்டுருங்க அப்படின்வாங்க. அவங்க ஒன்றே வாயை மூடுவோம், மேலே நான் ரொம்ப கோபமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கயிறு கட்டி கையில் இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லோரும் பார்ப்பாங்க, யாரையும் அவங்க இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரு கணக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. உடனே திட்டுவாங்க, உன்னால் நான் என் டாக்ஸிக்கு எவ்வளோ செலவு பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் ஹீரோவும் அந்த பேன்கேக் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவர் சொல்லிக் கொடுப்பார் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, எப்படி செய்கிறாங்க அப்படின்லாம் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. அப்புறம் அவர் கேட்பார், இதில் என்ன இருக்குது அப்படி கண்டுபிடிச்சி அப்படிலாம், அவங்க இந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் யோசிச்சு பார்ப்பாங்க, முன்னாடி எங்கிட்ட இவர் எப்படி நடந்துக்கிட்டாரு, இப்போ எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு பார்த்துட்ருப்பாங்க. இப்போ நல்லா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே ஹாப்பி. அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டு நடந்து போயிட்டுருப்பாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு டக்குன்னு கால் தடுக்கிடுமா, அவர் கேட்பார், நீ ஏன் இவ்வளோ வீக்காக இருக்க சொல்லு பார்க்கலாம், நீ வீக்காக இருக்கிறதுனால தான் எல்லோரும் ஒன்றா போங்க போங்க அப்படின்னு சொல்லி கிட்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, நான் பாங்க இல்லை நான் பாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உடனே ஒரு வா போங்க அப்படி போகலாம் அப்படின்றவர். என்ன போங்க அப்படின்றது அப்படின்ற, பரவாயில்ல நான் மட்டும் சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போகிறார். அப்புறம் அவங்க ஒரு பையன் கிட்டார் வாசிட்டு இருப்பான், எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பையன் அவங்க நின்று அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்களா, இவர் உடனே காண்ட் ஆகிடுவார், இவன் என்னை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி என்ன அப்படியே ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதில் டிவியில் அந்த ஷோலாம் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க, டயர்டாக இருக்கவா போல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். அங்கே வரவே மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, நான் போங்க சார் நான் கத்துறோன்னு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாமியார் வந்து கோஸ்ட் வந்து வீட்டில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. அந்த கோஸ்ட் கேக்கு வந்து செஞ்சு இந்த கட்டை அவுத்து விட்டுருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா என்னோடய ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்றாங்க. உடனே அவங்க கேட்பாங்க, என்ன விளாட்றியா, எந்த கோஸ்ட்டும் அந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணதா, நான் கேள்விப்பட்டதே இல்லை அதெல்லாம் நடக்காது அப்படின்வாங்க. இல்லை இல்லை நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த கோஸ்ட் சொல்லுவாங்க. உடனே யோசிக்கிறாங்க, என்னது ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா, நீ உன்னோட ஆள் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்வாங்க. ஆமாம் நாபங்சன் உடம்புல போனது வந்து எதாச்சும் நடக்கலை அப்படின்வாங்க. உடனே அவங்க கேட்பாங்க, நீ வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டோட செஃப் பற்றி சொல்லியே அப்படின்வாங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே அவதான் அப்படின்வாங்க. உடனே இல்லை முடிய 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 முடியாது, நீ அவரெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்வாங்க. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. நீ பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, அவங்க அம்மா வந்து என்னோட ரெகுலர் கிளைண்ட்டு, நானும் அவங்க அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், நீ அவங்க பையனை எதுவும் செய்யக்கூடாதுனும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது, கோஸ் இதை பற்றிலாம் கவலைப்படுமா என்ன அப்படின்வாங்க. அதெல்லாம் முடியாது, நீ அவங்க பையனாக சொல்லக்கூடாது அப்படின்வாங்க. ஏன் நான் ஏன் அவனை எதுவும் பண்ணக்கூடாது, நீங்கள் ஏன் உங்கள் பையனை மாதிரி அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, ஒருவேளை அவங்க அம்மா கிட்ட வந்து நிறைய பணம் வாங்கிட்டீங்களோ அப்படின்வாங்க. நீ என்ன சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எந்த பணமும் வாங்கலை அப்படின்வாங்க. நான் உன்னை அமைதியாக இங்கிருந்து பீஸ்ஃபுல்லாக சடங்கு செஞ்சு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்வாங்க. அதாவது இறந்தவங்களுக்கான சடங்கு செஞ்சு அப்படின்வாங்க. உன்னால் எதுவும் தனியாக செய்ய முடியாது அப்படின்னு நானே பண்ணுறேன் அப்படின்வாங்க. கோஸ்ட்டு சொல்லணும், என்னது இறந்தவங்களுக்கான சடங்கா, இல்லை எனக்கு வேணாம் எனக்கு பயமாக இருக்குது,
இல்லை, நான் கேள்விப்பட்டிருக்கேன், எல்லாரும் சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி பேய் வந்து அந்த மாதிரி சடங்கு ரொம்ப கஷ்டப்படுத்தும் அப்படின்ட்டு. உடனே அந்த சாமியார் சொல்லுவாங்க, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தாங்கிக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு. நான் தான் பண்ண மாட்டேன் சொல்கிறல, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அமைதியாக அங்கே படுத்துப்பாங்களா, இவங்க என்ன இவ்வளோ வச்சு நான் என்ன படுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்க. அப்புறம் ஹீரோ ஹீரோயினும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுவாங்க. அவர் சொல்லுவார், நான் எப்பவுமே நைட்டில் சாப்பிட மாட்டேன், இன்றைக்கி என்னோடய எம்ப்ளாயி என்னால் சாப்பிட வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு வரா. உடனே அவங்க சாரி செஃப் அப்படின்னுவாங்க. அப்புறம் அவர் சொல்லுவார், நீ திரும்பவும் சாரி சொல்கிறியா, திரும்பவும் சாரி சொல்லக்கூடாது அப்படின்னு, நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து உட்காந்துட்டு இருப்பார். அப்புறம் யோசிப்பார், டக்குன் அவர்கிட்ட கிட்டார் வாசல் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்களா, உடனே அவர் காண்ட் ஆகிட்டு யோசிச்சுப்பார், என்கிட்டயும் கிட்டார் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிட்டார் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து வாசிப்பார். யார் கிட்டார் வாசிக்க தெரியாது, எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்டார் வாசிட்டுருப்பார். இவங்க என்னடா இது சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்து பார்த்தா இவர் நல்லா பாட்டு பாடி கிட்டார் வாசிட்டுருப்பார். அப்புறம் ரெண்டு பேரும் நல்லா ரசிச்சு இவங்க ரசிச்சு கேட்டுட்ருப்பாங்க, அவரும் வாசிட்டுருப்பார். அப்படியே அந்த நைட் ஜாலியாக. அப்புறம் மறுநாள் கள்ளஹீரோ வந்து கூப்பிடுவார், ஞாபகம் சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு, டைம் என்னாச்சு என்னம்மா தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்வார். என்னாச்சு அப்படின்னு அவர் ஒர்க் அவுட் பண்ண போகலாம் அப்படின்னு, என்னது ஒர்க் அவுட்டா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா நேற்று நான் சொன்னேன்ல நீ ரொம்ப வீக்கா இருக்க அப்படின்ட்டு, அதனால தான் நம்ம இனி ஒர்க் அவுட் பண்ண போலாம், கிச்சன்ல ஒர்க் பண்ணுனா நீ ரொம்ப ஃபிட்டா இருக்கணும், புரியுதா, சரிவா கிளம்பு கிளம்பு சீக்கிரவா அப்படின்னு சொல்லி சைக்கிள் ஓட்ட போவாங்க. பார்த்தா அவங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதா, அவர் கேட்பாரு, சைக்கிள் ஓட்ட தெரியாது அப்படின்வாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு, அப்போ சின்ன வயசுல என்னதான் பண்ணிட்டு இருந்தான், சைக்கிள் கூட ஓட்ட தெரியாம அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ நான் உனக்கு எக்ஸ்ட்ரா சைக்கிள் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு வர வரைக்கும் நீ அமைதியா இருந்தா, அப்பவே சொல்ல முடியாது எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு என்ன லைசன்ஸா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்டி காட்டுவார். இப்படி ஓட்டுறதுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்டுவார். அப்புறம் அவங்களுக்கு கற்று தருவார். ஸ்டார்டிங்கில் எப்படி சரியாக ஓட்ட முடியும், அவங்க சரியாக ஓட்ட மாட்டாங்களே, அவர் வந்து காண்டாயிடுவார். அப்புறம் போகிறதுல போயிட்டு ஆ அப்படின்னு நல்லா கத்திட்டு அவர் திரும்ப வந்து ட்ரை பண்ணி திரும்ப ட்ரை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்லி கொடுப்பார். அவங்க நான் நல்லா பண்ணணும்னு பார்க்குறேன் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சைக்கிள் ஓட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் காயின் போட்டால் கூல்ட்ரிங்க் வரும் மிஷின் இருக்குல்ல அங்கே இருக்குமா, அதில் போய் கூல்ட்ரிங்க் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காசு கம்மியாக இருக்கும். உடனே அவர் கேட்பார், நம்மளால் இப்போ குடிக்க முடியுதுன்னு நினச்சேன் அப்படின்னு, இல்லை அதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஷினை கீழே கை விட்டு காசு எடுத்து காமிப்பார். உடனே அவங்க வா அப்படின்னுவாங்க. இதெல்லாம் ஒரு லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ், புரியுதா, நீ என்கிட்ட நிறந்து நிறைய கற்றுக்குறல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே அவர் அப்புறம் சொல்லுவார், இன்னும் காசு கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மிஷினில் வந்து காயின் போட்டு இருக்குல்ல அது கீழே இருக்குமா, அது தட்டின உடனே அங்கேருந்து காயின் ரெண்டுமா எடுத்து காட்டுவாங்க. உடனே அவர் கேட்பார், ஆட்டா பரவாயில்லையே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணியிருக்கியா அப்படின்னுவார். இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்வாங்க. என்னது இதுதான் ஃபஸ்ட் டைமா, பரவாயில்லையே, உன்னோட டீச்சர் ரொம்ப குயிக்காக இருக்கிறதுனால நீயும் ரொம்ப குயிக்காக இருக்க, பரவாயில்ல என்னோடய ஸ்டூடெண்ட்டு ரொம்ப குயிக் லேர்னராக இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜூஸ் குடிச்சிட்டே வருவாங்களா. பார்த்தா நிப்பாட்டி வச்ச ரெண்டு சைக்கிளில் ஒரு சைக்கிளோட சீட்டை காணாமல் போயிடும். எங்கன்னு பார்த்தா ஒருத்தர் திருடிட்டு போயிட்டு இருப்பான். உடனே ஒரு டே நின்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரை துரத்திட்டே போவாங்களா. ஹீரோயினும் பின்னாடியே துரத்திட்டே ஓடுவாங்க. மூணு பேரும் ஓடுவாங்க, எங்கே பார்ப்பாங்க இது என்ன வேலைக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியாக ஓடி போவாங்களா. அப்போ இந்த இவர்ப்பான் இல்லையா அந்த திருட வந்து பார்ப்பான், படம் பின்னாடி யார் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டே இருப்பான். அப்பன்னு பார்த்து கரெக்டாக ஹீரோயின் வந்துடுவாங்க, பிடிச்சி அவனை நிப்பாட்டி கீழே தள்ளி விட்டுருவாங்க. அவன் விடு விடு அப்படின்னுவான், இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கடிச்சிருவாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோ வருவார், அவன் மாட்டிப்பான். அப்புறம் அவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டு பேரும் ஒப்படைப்பாங்க. அவர் போலீஸ் ஆஃபீஸருக்கு இல்லையா, அவர் கேட்பார், எப்படி அவனை பிடிச்சிங்க, எப்போ பார்த்தாலும் சைக்கிள் சீட்லாம் திருடிடுவாங்களே, ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்தான் அப்படின்வாங்க. உடனே ஹீரோ சொல்லுவார், அது நான் இல்லை நாபாக சொந்தா பிடிச்சா அப்படின்வார். என்னது ஞாபகம் சொன்னா அப்படின்னு போலீஸ் அவனை வாயப்படுறார். ஆமா இவர் தான் அவனை தடுத்துக்கிட்டதுக்காக கொஞ்சம் லைட்டாக கடிச்சிட்டா அப்படின்வாங்க. உடனே அவங்க ஆமாம்மா லைட்டாக தான் கடிச்சோம், ரொம்பலாம் கடிக்கலாம் அப்படின்வாங்களா. இதெல்லாம் கேட்டு அவர் சொல்றது கேட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் அடிச்சு போலீஸ் சொல்வார், என்னவா இருந்தாலும் அவனை பிடிச்சிட்டிங்களா, அது வரைக்கும் சந்தோஷம், அவன் ரொம்ப தொலை பண்ணிட்டு இருந்தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் நான் உங்களுக்கு அப்புறமா ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். இல்லை அவங்க ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் வேணாம் அப்படின்வாங்க. உடனே ஹீரோ சொல்வார், ஏன் வேணான்னு சொல்கிறேன், நான் உன்னை என்ன சொன்னேன், நீ ஃபிட்டாக இருக்கணும்னா நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடல ஒர்க் அவுட் பண்ண சொன்னேன்ல, நீ நல்லா இருந்தால் தானே ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்வார். இவங்க ரெண்டு பேரும் பேசுறது போலீஸ் பார்த்துட்டு கேட்பாரு, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா எக்ஸசைஸ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே ஹீரோ சொல்வார், இல்லை இல்லை அவர் ரொம்ப வீக்காக இருக்கா, அந்த பேண்ட் பிடிக்கிறது கூட ரொம்ப வீக்காக இருக்கா, அதுதான் ட்ரைனிங் கொடுக்குறேன் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு அப்படின்னு. சரி இதுக்கு மேலே வேணாம் சொல்லிட்டு என்னன்னா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. அப்புறம் இன்னொரு போலீஸ் இருக்கார்ல, அவர் வந்து கேட்குறாரு, ரெண்டு பேரும் போயிட்டாங்களா அப்படின்னு, போயிட்டாங்க அப்படின்றார். இந்த பிறப்பு கேட்குறாரு, சேஃப் காங் எப்படி அவரோட எம்ப்ளாயோட ஒன்றா சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுறாரு, இதெல்லாம் வித்தியாசமாக இல்லை அப்படின்னு. ஆமாம் அவர் ரெண்டு பேரும் ஒன்றா டிவி ஷோவில் இருக்கிறதுனால
டவுனாக இருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் இது கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க காஃபி ஷாப் போயிருப்பாங்க, அங்கே அவருக்கு பிடிச்ச கேக் இருக்கும், அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதே கேக்கை வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ அங்கே ஹீரோயின் இருப்பாங்க, வருவாங்களா ஞாபகம் சார் இங்கே வா வந்து இந்த கேக் சாப்பிட அப்படின்னுவாரு. இல்லை பரவாயில்ல அப்படின்வாங்க. என்ன சொல்கிறீங்க இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல வந்து சாப்பிட அப்படின்வாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இந்த கேக்கை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இன்றைக்கி நான் உனக்கு கொடுக்குறேன், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல அப்படின்ட்டு சொல்வார். சாப்பிடுவாங்களா கேட்பாரு, டேஸ்ட்டாக இருக்குல்ல அப்படின்னுவாரு. அவங்க ஆமாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வாங்க. நான் உன்னை டேஸ்ட்டாக இருக்கான்னு கேட்டேன், அதுக்கே எவ்வளோ சிரிக்கிறேன், இன்றைக்கி நீ ரொம்ப சிரிக்கிறியே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கியோ அப்படின்னு கேட்பார். இப்படி தான் இருக்கணும், ஏன் எப்போ தான் டிப்ரெஸ்டாக இருக்கணும், இப்படி தான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னுவாரு. நான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு நான் சார் இன்னைக்கு அப்படின்னு வர, பரவாயில்ல இன்னைக்கு திடீர்னுலாம் பிடிச்சி இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். திரும்ப அவங்க சிரிப்பாங்களா, பாரு இன்னைக்கு நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் கோதி வச்சுட்ருப்பாரு. அப்பான்னு பார்த்து அவங்க ஃப்ரெண்டாக அந்த கேக்கை வாங்கிட்டு வந்திருப்பாங்களா, பார்ப்பாங்க இவங்களும் அதே கேக்கை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டை உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, கேட்பாங்க அப்போ நான் ஸ்டோரேஜ் ரூம் தான் தங்கியிருக்காளா அப்படின்னு. இவர் சொல்லுவார், ஆமாம் அவள் புதுசாக இன்னொரு பிளேஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இப்போ கிடைக்கிற வரைக்கும் அவள் ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருக்கா, உடம்பும் சரியில்லை, அவள் தங்கியிருந்த டார்மெண்ட்லேயே இப்போ ரூம் இல்லை, அதனால ரொம்ப பார்த்தா கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் அப்படின்வார். ஏய் நிறுத்து, நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே, நீ என்ன என்ன சொல்லிட்டு இருக்கு, நீ சொல்கிறது பார்த்தா தான் எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது அப்படின்னுவாங்களா. என்ன சந்தேகமாக இருக்குது, நான் சொன்னேன் உங்ககிட்ட அப்படின்னுவாரு. அப்புறம் அப்போ என்ன நீ என்ன திடீர்னு காலையிலே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஒன்றும் இல்லை, நான் காஃபி ஷாப் போயிருந்தேன், அவனுக்கு பிடிச்ச கேக் இருந்துச்சு அதை வாங்கிட்டு வந்தேன், ஆனால் நீ ஏற்கனவே அந்த கேக் சாப்பிட்டு தான் இருந்தேன், நான் பெருசாக எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்வாங்க. இல்லை இல்லை வா நான் வச்சுட்டு போ, நான் சாப்பிடுவேன், நான் மூணு வேலையும் கேக் இருந்தாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்து எல்லோரும் சுவிட்ச் ஆஃப்லாம் ஸ்டெஃப்லாம் வேலைக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு சொல்லுவாங்க, சரி நாங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வருவா, நீங்கள் பேசிட்டுருங்க, நடுவில் வந்து நாங்கள் இன்டரப்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே இவங்க தப்பாக நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஏய் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உள்ளே போய் வேலையை பாருங்கள், ரெடி ஆகுங்க அப்படின்வாங்க. சரி அப்புறம் அவங்க ஃப்ரெண்டும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் வந்து ஹீரோயின் கோஸ்ட் ஹீரோயின் வந்து இழுத்துட்டு போவாங்க பூஜை செய்யறதுக்காக. அவங்க நான் வரமாட்டேன்னு ரொம்ப பயமாக இருக்கேன், என்னை விட்டுருங்க அப்படின்வாங்க. இதெல்லாம் உன் நல்லதுக்கு தான், அமைதியாவா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போவாங்க. உடனே கோஸ்ட் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு வேண்டாம், என் நல்லதுக்கு எதுவும் வேணாம், என்னை என் வழியில் போக விடுங்க அப்படின்வாங்க. உடனே இந்த சாமி சொல்லுவாங்க, இத்தனை நாளாக நான் உன் வழியில் தானே விட்டுருந்தேன், உன் ப்ராப்ளத்தை ஏதாவது நீ சால்வ் பண்ணியிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீ என்ன பண்ண, தேவையில்லாமல் மற்ற பொண்ணோட உடம்புல போய் வந்து பிரச்சனை தான் பண்ணிட்டு இருந்த, சரி இப்போ நீ உன்னாளுக்கான ஆளை கண்டுபிடிச்சேன்னு ஓகே, அவங்ககிட்ட போய் நீ கேட்டால் ஓகே சொல்லிடுவானே, உடனே சொல்லு பார்க்கலாம், நீ செத்து 3 நிமிஷம் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மாதம் தான் இருக்குது, டைம் பாஸ் ஆயிடுச்சுன்னா நீ வந்து தீய சக்தியாக மாறிடுவேன், என்ன பண்ண போகிற தீய சக்தியாக மாதிரி என் கூட வந்து சண்டை போட போகிறா தானே அப்படின்வாங்க. இல்லை நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், என்னை விடுங்க அப்படின்வாங்க. நீ விளையாடாத, இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி எந்த கோஸ்ட்டும் அதெல்லாம் எதுவும் சரி பண்ணதாக கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எங்கே மூஞ்சி மாறிடும், அப்புறம் ஈச்சிட்டு போவாங்க வர வழி இல்லாமல். அப்புறம் அந்த சாமியார் வெள்ளை ட்ரெஸ்லாம் போட்டுட்டு கையில் மணிலாம் வச்சுட்டு ஏதோ ட்ரம் மாதிரி வச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருப்பாங்க, சுற்றி அந்த மெழுகுவர்த்தி அந்த மந்திரம்லாம் எழுதி வச்சுருப்பாங்களா, அந்த சக்தி அவங்களால தாங்க முடியாது, ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்து அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் வந்து தீய சக்தி வெளியே வந்துருமா, வெளியே வந்து அந்த சாமியார் மேலே அப்படியே ஒரு அலை மாதிரி மூந்துட்டு போயிடும், அந்த இடமே அப்படியே அப்படியே பயங்கரமாக இருக்குமா, அப்படியே உக்ரமாக இருப்பாங்க அப்படியே அந்த யார் நம்ம கோஸ்ட்டு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக வாங்கலாம், அப்புறம் அவங்க என்ன நடந்துச்சுன்னே அவங்களுக்கு புரியாது. இந்த தீய சக்தி வந்து அந்த சாமியோட ஃபேஸில் வந்து காயம் ஏற்படுத்திட்டு போயிடும், அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க தீய சக்தி தான் அவங்களுக்குள்ளேருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இவங்க அப்புறம் இவங்க ஹீரோ ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, ஹீரோட ஃப்ரெண்டு, அவங்க யோசிப்பாங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்காங்களே, ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களோட சீனியர் இருக்காரில்ல ஒரு ஆள், அவர் வந்து சொல்லுவார், நீங்கள் சிங்கிளாக தானே இருக்கீங்க, என்னோடய ஜூனியர் ஒருத்தர் இருக்கான், அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான், டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க ஒன்றும் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அவர் கேட்பார், ஏன் வேணான்றீங்க, நீங்கள் டேட் பண்ணலாம்ல, சிங்கிளாக தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஒருவேளை இது கங்சன் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதாவது போகுதா, லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஏன் என்று கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் பார்த்துக்கினதே வித்தியாசமாக இருந்துச்சு, நம்ம ஷூட்டிங் அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் லுக் கூட்டத்தே வித்தியாசமாக இருந்துச்சு, அது நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லை இல்லை நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இப்போ டேட் பண்ண வேண்டியதானே, ஜூனியர் நல்ல பையன் அப்படின்ட்டு சொல்வார், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. சரி நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் எங்கள் ஹீரோக்கு வந்து கால் பண்ணி கேட்பாங்க, சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் அன்னைக்கு ஷூட்டிங்கில் நடந்த ப்ராப்ளத்தை வந்து நான் சரி பண்ணிட்டேன்,
எந்த ப்ராப்ளமும் இல்லை இனிமேல். அப்புறம் நான் ஆப்ஷன் வந்து அவங்க கண்டினியூ பண்ணலாம், யாரும் நீங்கள் அசிஸ்டன்ட் குக்கு வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவரும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு சரி நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்புறம் கால் பண்ணுமா அப்படின்னு வராங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, சொன்ன ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு சொல்லி சொல்லுவாங்க. என்னோடய சீனியர் ஒருத்தர் இருக்காருல்ல, நீ ஸ்டுடியோவில் பார்த்தல அதுக்கு முன்னாடி, அவர் சொன்னார் அவரோட ஜூனியர் ஒருத்தர் இருக்காங்களாம், அவர் என்ன மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களாம், என்ன பிடிச்சிருக்காங்கன்னா டேட் பண்ணுமான்னு கேட்குறாங்க, நான் என்ன சொல்லட்டோம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இவர் சொல்கிறாரு, நீ சிங்கிளாக தானே இருக்கே பண்ணலாமே டேட் பண்ண அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு. உடனே இவங்க சொல்கிறாங்க, அப்படியே டேட் பண்ணலாமா அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக அவர் மேலே க்ரஷ் ஆரம்பிச்சிச்சு, சரி நான் செய்யட்டுமா டேட் பண்ணட்டுமா அப்படின்ட்டு, சரி ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மருந்து போட்டிருக்காங்க யார் அந்த சாமியார் வந்து. அப்போ இவங்க பேன் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க பக்கத்துலேயே உட்காந்து, சாரி எனக்கு என்ன நடந்துச்சுனே கொஞ்சம் நேரத்துக்கு தெரியல, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோஸ்ட் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அந்த சாமியார் சொல்லுவாங்க, உனக்குள்ளே இருந்து தீய சக்தி வெளிவர ஆரம்பிச்சிருச்சு, அது வந்து தீய சக்தி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்னது தீய சக்தியா? ஆமாம், உனக்குள்ளே இருக்கிற தீய சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிச்சிச்சு, உன் கண்ணில் நான் பார்த்தேன் அந்த நிமிஷத்தில் வந்து வந்து தீய சக்தி தான், இப்போ என்ன பண்ண போகிறேன், நீ செத்து இன்னும் முடியறதுக்கு 3 வருஷம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் மாதம் தான் இருக்குது, உனக்குள்ளே அதை வெளியே வர கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மேல் நீ கோவப்பட்டால் இதே மாதிரி உடம்புக்குள்ளே அது வெளியே வந்து வரும், இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க அதை யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இதோட எபிசோட் முடியுது, அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட் பார்க்கலாம். ஓகே பாய்.